செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவர் கோவில் ஊழியர்களை தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி முருகன் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோவிலுக்கு பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து தினந்தோறும் 100க்கும் மேற்பட்டோர் தரிசனம் மேற்கொள்வார்கள். அவர்களுக்கு இலவச தரிசனம் மற்றும் சிறப்பு கட்டண தரிசனம் வந்து இரண்டு வழிகள் இருக்கிறது. அதில் இலவச தரிசனம் செல்வதற்குன்னு அதிகப்படியான கூட்டங்கள் இருக்கும். கட்டண தரிசனத்திற்கு செல்வதற்கான ஒரு வழியாக இருக்கும். அப்பொழுது இந்த சிறுசேரி பகுதியைச் சேர்ந்த ராஜ் கணேஷ் என்பவர் அப்பகுதிக்கு சிறப்பு கட்டணத்தில் சென்றிருக்கிறார். கையில் பணம் இல்லை, கூகுள் பே மூலமாக பணம் செலுத்துவதாக கூறியிருக்கிறார். கூகுள் பே மழையின் காரணமாக சர்வர் வேலை செய்யவில்லை என்று அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் செந்தில்குமார் மற்றும் மகேந்திரன் தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை என்றால் நீங்கள் இலவச தரிசனம் செல்லுமாறு தெரிவித்திருக்கிறார். அதுக்கு மறுத்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை ராஜ்கணேஷ் தாக்கி இருக்கிறார். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த ராஜ்கணேஷ் தாக்கியதில் செந்தில்குமார் மற்றும் மகேந்திரன் முகத்தில் மற்றும் வாயில் பலமாக தாக்கியதன் காரணமாக காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். இதனை அடுத்து அந்த கோவிலுடைய செயல் அலுவலர் குமரவேல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பேரில் அந்த ராஜ்கணேஷை கைது செய்து விசாரணையானது மேற்கொண்டது. அந்த விசாரணைக்கு பின்பாக சொந்த ஜாமீனில் ராஜ்கணேஷை அவர் வெளியே விட்டதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதோடைய சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவ்வப்போது இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் அந்த சண்டை சச்சரவில் ஈடுபடுவதாகவும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அப்பகுதியைச் சேர்ந்த ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சிறிது நேரம் அந்த தரிசனம் செய்வதற்கு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டது. தற்போது வழக்கம் போல் தான் தரிசனம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஓரிரு தினங்களில் அந்த கூகுள் பே சர்வீஸ் சரி செய்யப்படும் என செயல் அலுவலர் குமரவேல் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.